அதே தப்பு இல்லைங்க, அவர் லேடிஸ் சொல்லாமா சொல்லாமா, மூஞ்சி வர மாடி மறைச்சின்னு போகுது செய்யலாமா? ஒரே மேயர் என்ன, அது எவ்வளோ ஒரு பவர் இது, ஆ பவருக்கும் உனக்கு பின்னாடி எவ்வளோ பேர் வரணும், ஆ தொங்கின்னு போனால் லேடிஸ் அம்மா செய்யலாமா? சார் இவங்களாச்சும் சின்ன பொண்ணு, 60 வயசு கிழவெல்லாம் தொங்கின்னு போயிருக்காரு, 80 வயசு கிழவெல்லாம் தொங்கின்னு போயிருக்காரு, அப்போ நம்ம விமர்சனம் பண்ணலையே, பயம் நம்மளுக்கு அப்போ இல்லை, அவ்வளோதான், இதை அப்படி தான் எடுத்துக்கணும். அந்த அந்த மேயர் அம்மான்னு சொல்கிறதா பொண்ணுன்னு சொல்கிறதா தெரியல, அதை வச்சு காமெடி பண்ணுறாங்க அவ்வளோதான். அது பாவம், அது வாட்டுன்னு சிவனேன்னு இருக்குது ஒரு ஓரமாக, அதை விட்டு இது தொங்கின்னு போகுதுன்னா தொங்கின்னு போன தேஞ்சின்னு போகல, பிடிச்சின்னு தானே போகிறாங்க, அது மீம் பண்ணுறவங்க பண்ணின்னு தாங்க இருப்பாங்க, அதெல்லாம் ஒரு குறையாக எடுக்கிறது வந்து தப்பு, பாராட்டுறேன் நான், அதெல்லாம் ஆமாம் விமர்சனம் பண்ணுறது எதுவுமே கிடையாதுங்க, அது வந்து விளம்பரம், அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறன்றத விளம்பரப்படுத்துகிறாங்க, அது வந்து நம்ம பார்த்து தானே இருக்கிறோம், குறை சொல்கிறவங்க இதையும் பார்க்கணும்ல, ஏன்னா வீட்லேயே உட்காந்து சோத்த துண்டுட்டு ஏசி ரூமில் ரெஸ்ட் எடுத்துட்டு எந்த வேலையும் செய்யலைன்னா ஓகே, அவரு வெயிலையும் வராரு மழையிலையும் வராரு, சின்ன வயசாக இருந்தாலும் எல்லாம் அந்த மெச்சூர்டு இருக்குது இல்லை, நீங்கள் ஒரு இன்ஸ்பெக்டர் கூட வெளியே வராருன்னா கீழே இருக்கிற எஸ்ஏவோ இல்லை கான்ஸ்டேபிளோ திடீர்னு போயிட்டு ஒரு ஆர்வத்துண்டதில் இப்படிலாம் நிகழ்வுகள் நடக்கும், அது தேவையில்லாத ஒன்று, அந்த அம்மா லேடி உள்ளே உட்காந்து போயிருக்கலாம், விமர்சனம் பண்ணலை, விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அது அவங்க லேடிங்கிற முறையில் அவங்கள உள்ளே உட்கார வச்சுருக்கலாம், எந்த அதிகாரியுமே உள்ளே உட்காந்து தான் போகிறாங்க காரில், அது அவங்க தவிர்த்துருக்கலாம். இதை பேசுகிறதே வேஸ்ட்டு தான் சார், போவோம் அவங்களுக்கு போகணும் இல்லை அர்ஜென்ட்டுக்கு, ஒரு காரை பிடிச்சி பின்னாடி ஓட முடியுமா அவங்க, இப்போ சிஎம் போகிறாரு போய் தான் ஆகணும், அர்ஜென்ட்டு ஒன்றும் பண்ண முடியாது, இறங்கி இவங்க பின்னாடி போனால் இந்த அம்மா 10 கார் பின்னாடி போவாங்க, இறங்கி ஓட முடியுமா ஒரு லேடி, அதெல்லாம் விமர்சனமாக எடுத்துக்கவே கூடாது எனக்கு தெரிஞ்சு. சற்று முன் டைம்ஸ் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.